கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நிர்மையான வேலையிலே குட் சமரிட்டன் குளோபல் மிஷன் தேங்க்ஸ் கிவிங் பிரேயரில் ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்த யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே கடந்த ஒரு வருட காலமாக நம்மை கண்ணின் கருமணியை போல பாதுகாத்து நமக்கு நேரிட்டதான எல்லா சூழ்நிலைகளிலும் கஷ்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், பாரங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், மரண கட்டுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நேரிட்ட போதும் தேவன்தாமே நம்ம கருணையாய் இரக்கமாய் நம்மை பாதுகாத்து சுகம் பலன் ஜீவன் தந்து இந்த வருடத்தின் கடையே நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற அவருடைய அன்பை நாம் நினைக்கும் பொழுது நாம் அவருக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவரை மகிமைப்படுத்துவது நமது கடமையாக இருக்கிறது. ஆயினால் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமானால் எத்தனை நாவுகள் இருந்தாலும் நமக்கு போதாது. அப்படிப்பட்ட நன்மைகளையும் கிருபையும் அவர் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆயினால் நேர்மையான வேளையிலே அவருக்கு நன்றியை செலுத்தி அவருக்காக ஒரு பாடலை பாட நான் விரும்புகிறேன்.
உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக குட் சமாரிட்டன் குளோபல் மினிஸ்ட்ரீஸ் நடத்துகிற தேங்க்ஸ் கிவிங் ஒர்ஷிப் மீட்டிங்ல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நான் யார், என்ன ஊழியம் செய்கிறேன் என்பதை உங்கள் மத்தியிலே சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஜெகவா சாமுவேல் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், அவர் மூலமாக இன்றைக்கு உங்களோடு பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவரையும் அவருடைய ஊழியத்தையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜான் ஜெபசீலன். நான் தூத்துக்குடி மாவட்டத்திலே தமிழ்நாட்டிலே பிறந்து இப்பொழுது ஆந்திராவிலே விஜயவாடா என்கிற பகுதியிலே சபை ஊழியத்தை நடத்தி வருகிறேன். என்னுடைய மனைவி கேரள மாநிலத்தை சார்ந்தவர்கள். எங்களுக்கு கர்த்தர் இரண்டு குழந்தைகளை தந்திருக்கிறார். நாங்கள் குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. தேங்க்ஸ் கிவிங் ஒர்ஷிப் மீட்டிங், நல்ல ஒரு அருமையான தலைப்பு. வருட கடைசியில வந்திருக்கிற நமக்கு கர்த்தருக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும், கர்த்தரை எப்படி ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஸ்தோத்தரித்து எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நானும் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த தேவ செய்தியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்க கூடியது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை பரிசுத்தமாக்க கூடியது, உம்முடைய வார்த்தைகள் எங்களை எங்களுக்கு சுகத்தை கொண்டு வரக்கூடியது அல்லவா. இன்றைக்கும் எங்களோடு பேசுங்க. கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்குள் பலப்படுவார்களாக. அடியேனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுங்க. உங்க நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த விசேஷித்த நாளுக்காக நான் தேவ சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் மூன்று வெவ்வேறு சம்பவங்களை எனக்கு காண்பித்து அவர்கள் எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள் என்பதை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதை உங்கள் மத்தியிலே சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக ரெண்டு ராஜாக்கள் 4:7 ரெண்டு ராஜாக்கள் 4:7 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இந்த சம்பவம் யாரை பற்றி எங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். எலிசா தீர்க்கதரிசியினுடைய ஊழிய நாட்களிலே நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவம் இது. எலிசா தீர்க்கதரிசியை ஒரு விதவை பெண் சந்திக்க போகிறாள். காரணம், அவளுடைய கணவர் உயிரோடு வாழ்ந்தபோது கடன்பட்டு எதிர்பாராத விதமாக மரித்து போய்விடுகிறார். கடனை அடைக்க முடியாமல் அவர் மரித்து போன பிறகு அந்த கடனை அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த அந்த விதவை பெண், அவளுக்கு ரெண்டு குழந்தைகளும் இருந்தார்கள். கடனை கொடுத்தவர் வந்து, நீ கடனை தருகிறாயா, இல்லையென்றால் இரண்டு குழந்தைகளையும் தந்து விடுகிறாயா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த கணவர், இறந்த கணவர் கடன் அதிகம் வாங்கியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். காரணம், கடன் கொடுத்தவர் ஒரு குழந்தையை கேட்கவில்லை, ரெண்டு குழந்தையும் தந்துவிடு என்று கேட்கிறார் என்றால் இது நிச்சயமாக கொஞ்சம் கடன் அதிகம் வாங்கியிருக்கலாம். நீங்க யோசித்து பாருங்க, ஒரு தாய், ஒரு விதவை பெண்
எதை வேண்டுமானாலும் யாருக்கும் கொடுத்து விடலாம். ஆனால் பெற்ற குழந்தைகள் 10 மாதம் தன்னுடைய வயிற்றிலே அதை வளர்த்து வந்த அந்த குழந்தைகளை எப்படி கொடுக்க முடியும், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்கள். கொஞ்சம் அந்த சூழ்நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு அந்த அம்மா அழுதுருப்பாங்க. அந்த சூழ்நிலையின் மத்தியில அவர்களுக்கு எலிசா தீர்க்கதரிசியிடம் போய் இந்த செய்தியை அறிவிக்கணும், நிச்சயமா அவர்கிட்ட போனா எனக்கு ஒரு முடிவு வரும் என்கிற ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போறாங்க. எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போன பிறகு தன்னுடைய சூழ்நிலையை அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், ஐயா இதுதான் என்னுடைய சூழ்நிலை, தயவு செய்து எனக்காக நீங்க ஜெபிக்கணும், கர்த்தர் நிச்சயமா உங்க ஜெபத்தின் மூலமாய் அற்புதம் செய்வார் என்று கேட்கிறாங்க. அப்ப எலிசா தீர்க்கதரிசி அந்த அம்மா கிட்ட கேட்கிறாங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இருந்த பணம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எல்லாமே போயிட்டு, இப்ப இருக்கிறது கொஞ்சம் எண்ணெய் தான், அது கூட கொஞ்ச நாள் தான் வரும், இல்ல ஒரு சில நாட்கள் தான் வரும், பயங்கர ஒரு வறுமை. நல்லாக யோசித்து பார்க்கணும், ஆனா சரியான நேரத்துல தேவ ஊழியர்கிட்ட போனதுனால ஒரு பெரிய அற்புதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கும் என்ன நடந்தது. ஊழியக்காரர் சொன்னார், நீ போய் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. நன்றாக கவனிக்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாய் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அவள் கேட்டு உடனடியாக கீழ்ப்படிந்தாள். கடன்பட்டிருக்கிற ஒரு தாய் வீடு வீடா போய் வெறும் பாத்திரத்தை வாங்கும் போது யார் கொடுத்திருப்பாங்க யோசித்து பாருங்க. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஏன்னா கடன் கேட்க வந்தவன் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து ஒரு சேர்ல உட்கார்ந்து டீ குடிச்சுக்கிட்டு கேட்க மாட்டாரு, தெருவுல நின்று கத்திருப்பாரு. அப்ப அந்த கிராமத்துல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த அம்மா கடன்கார அம்மான்னு சொல்லி. இப்போ இந்த அம்மாவை போய் கர்த்தருடைய ஊழியக்கார சொல்றாரு, நீ பக்கத்துல போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மா போய் கேட்கும்போது எத்தனை பேர் உண்மையாகவே கொடுத்துருப்பாங்க யோசித்து பாருங்க. சிலர் வந்து கிண்டலா கேட்டிருப்பாங்க, நீ வெறும் பாத்திரத்தை வாங்கிட்டு ஓடிடக்கூடாது இல்ல. சிலர் திட்டிருப்பாங்க, பல்வேறு பிரச்சனைகள். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நான் கீழ்ப்படிவேன் என்று அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். எத்தனை அவமானங்கள் வந்தாலும் நான் சகித்துக் கொள்ளுவேன், காரணம் வாக்குத்தத்தம் தந்த கர்த்தர் ஒரு நாளும் மாறமாட்டார், நிச்சயமாய் என் வாழ்வில் அற்புதம் செய்வார் என்று அவர்கள் விசுவாசித்து அவமானங்களை பொறுப்பாக எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அதனால்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் எத்தனை பாத்திரங்கள் வைத்திருந்தார்களோ எல்லா பாத்திரங்களிலும் கொஞ்ச அந்த எண்ணெயை ஜபத்தோடு ஊற்றி போது எல்லா பாத்திரங்களும் நிரம்பிற்று. வேற பாத்திரம் இல்லைன்னு சொல்லுகிற வரையில் அற்புதம் நடந்தது. இப்போ மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தது. இப்போ நீங்களோ நானோ இல்லை நான் என்ன வைத்துக் கொள்வோம், அந்த அற்புதம் நடந்த உடனே என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா, நானா இருந்தா அந்த உடனே அந்த வெறும் பாத்திரங்கள்ல அந்த எண்ணெய் நிரப்பி இருக்கிறோமோ அந்த எண்ணெயை கொண்டு வித்து அந்த காசை எடுத்துட்டு உடனே அந்த கடன் யார் தந்தாரோ மூஞ்சில போய் எரிஞ்சி, நான் பாரு நீங்க தந்த இத்தனை நாள் வந்து என்ன தொந்தரவு பண்ணீங்க, பிள்ளைங்களை கேட்டீங்கன்னா அந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு கோபத்துல வீசிட்டு பிறகு எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் நன்றி சொல்லியிருப்போம். ஆனா அந்த அம்மா அப்படி பண்ணவே இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணினாங்க, அதுதான் முக்கியமான பாயிண்ட். முதலாவது பாயிண்ட்க்குரிய தலைப்பு என்னன்னா, நன்றியும் தேவ ஆலோசனையும். நன்றியும் தேவ ஆலோசனையும், அதைத்தான் 2 ராஜாக்கள் 4:7 பார்க்கிறோம். அந்த அம்மா எல்லாம் அந்த வெறும் பாத்திரங்களும் எண்ணெயினால் நிரப்பப்பட்ட பிறகு அது வீட்டுக்குள்ள வச்சு நான் நினைக்கிறேன் பூட்டியிருப்பாங்க. பூட்டிட்டு உடனே எலிசா தீர்க்கதரிசிட்ட ஓடுறாங்க. ஓடி போய், ஐயா ஐயா நீங்க சொன்ன மாதிரியே அற்புதம் நடந்துட்டு, இனிமே அடுத்து நான் என்ன பண்ணணும் கேக்குறா.
நன்றி சொல்றா, இரண்டாவது தேவ ஆலோசனை கேட்கிறாள். இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற நாமும் இந்த வருஷம் இறுதியிலே வந்திருக்கிறோம். இதுவரை கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிற நாம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற தேவ ஆலோசனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு ஊழியக்காரர் சொல்லுகிறார், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து அவள் உடனே தேவ ஊழியக்காரரிடம் போய் நன்றி சொல்லி ஆலோசனை கேட்டபடியினால் அவள் மட்டுமல்ல, அவளுடைய ஃபியூச்சர் அந்த பிள்ளைகளுக்கும் பெரிய ஆசீர்வாதம் வந்தது, நன்றியும் தேவ ஆலோசனையும். இரண்டாவதாக லூக்கா 8:47 வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா 8:47 வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அறிவித்தாள். நமக்கு தெரியும், 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் சொத்துக்களை எல்லாம் விற்றாளாம். அப்படின்னா எவ்வளவு பெரிய பணக்காரியா இருந்திருப்பான் பாருங்க. 12 வருடமா ஹாஸ்பிட்டலுக்கு அங்க இங்க மருத்துவமனைக்கு கொடுத்த அந்த அம்மா நிச்சயமாகவே பணக்கார அம்மாவாகத்தான் இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாமே முடிந்து போய் விட்டது, சரீரமும் பாழாய் போய் விட்டது, ஆனா சுகம் மட்டும் கிடைக்கல. அப்பொழுதுதான் அந்த அம்மாவுக்கு ஒரு நற்செய்தி, இயேசு வருகிறார். அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இயேசப்பாவை பார்க்க போறாங்க. கூட்டம், ஆண்கள் கூட்டம் அதிகமா இருக்குது. அந்த அம்மா அங்க போகவே கூடாது, இந்த வியாதி உள்ளவங்க. ஆனாலும் அந்த அம்மா எப்படியாவது சுகம் கிடைக்கணும்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லாம மெதுவா உள்ள போறாங்க. போகும்போது கூட்டம், நெரிசல், என்ன பண்ணு தெரியல. அந்த அம்மா கீழே விழுந்து, நான் விசுவாசிக்கிறேன், கீழே விழுந்துதான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டிருப்பாங்க. கீழே விழுந்தாலும் விசுவாசத்தை அவங்க விடல, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல சுகம் அடைஞ்சிட்டாங்க. சுகம் அடைஞ்ச உடனே அவங்க அப்படி போகலாம் நினைக்கும் போது இயேசு விடல. நல்ல கவனிங்க, இயேசு என்ன பண்ணுகிறார், யாரோ ஒருவர் என்னை தொட்டது உண்டு அப்படின்னு இயேசு அங்கே நிக்கிறார். காரணம் என்ன, அந்த அம்மா சுகத்தை பெற்றுக்கொண்ட அம்மா முன்னாடி வரணும், முன்னாடி வந்து சாட்சி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை, தேவாந்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது இயேசுவின் விருப்பம். காரணம், அங்க சுற்றி இருந்தவங்க எல்லாரும் இன்னும் மனம் திரும்பணும், சுற்றி இருந்தவங்க இந்த அற்புத சாட்சியின் மூலமாய் இன்னும் தேவனை மகிமைப்படுத்தணும் என்பதுதான் இயேசுவின் விருப்பம். உடனே இயேசு அங்க நிற்கிறார். அந்த பெண், அந்த தாய், இனிமே நான் மறைந்திருக்க முடியாது என்று சொல்லி முன்னாடி வந்து சாட்சி சொல்றாங்க. எதற்காக இயேசுவை தொட்டேன், எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன், அந்த சாட்சியை சொன்ன உடனே அங்கிருந்த சீஷர்கள், அங்கிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், இன்னும் பின்பற்றுகிற அநேகர் மாறுவதற்கு, அநேகர் இன்னும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்வதற்கு, பிதாவாகிய தேவனுடைய வழி நடத்துதலை அறிந்து கொள்வதற்கு அது காரணமாயிற்று. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நன்றியும் தேவனுக்கு சாட்சியும். ஏதோ இந்த நாட்களிலே நன்றி செலுத்த வந்திருக்கிற நாம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வந்திருக்கிற நாம், நாம் மட்டும் நன்றி செலுத்திவிட்டு அப்படியே இருந்துவிடக் கூடாது. நாம் எதற்காய் நன்றி செலுத்தினோம் என்பதை 4 பேருக்கு அறிவிக்கணும், மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். அதுதான் சாட்சி. இந்த அம்மா என்ன பண்ணினாங்க, நன்றி சொன்னது மட்டும் இல்ல, சாட்சியையும் அறிவித்தார்கள். அதன் மூலமாய் அநேகர் ஆண்டவர் அண்டையில வருவதற்கு அது வசதியாக இருந்தது. மூன்றாவதாக அதே லூக்கா 8:39-40 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 8:39-40. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இது யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், லேகியோன், பிசாசு பிடித்த வாலிபன், எப்பொழுதும் கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன், குடும்பத்தினரால் கட்டுப்படுத்த முடியவில்லை, சமுதாயத்தில் உள்ள மக்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் அவன் கல்லறை தோட்டத்திலே போய் தினமும் வாழ்ந்து கொண்டிருந்தான், சங்கிலியினால் கட்டப்பட்டு கொண்டிருந்தான், எப்பொழுதும் கற்களை எடுத்து தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒருவனை தேடி இயேசு வருகிறார். இயேசு வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு தெரியும், பிசாசு அவர் வந்து கொண்டிருந்த அந்த ஆற்று பகுதியிலே பயங்கர புயலையும்
காற்றையும் வரப்பண்ணினான். நாம் அந்த சம்பவத்தை வாசித்திருக்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டி பிறகுதான் இங்கு வருகிறார். அர்த்தம் என்ன? இயேசு எப்படியும் வருவார், இங்க வந்துட்டா நம்மளை விரட்டிடுவார் என்பதற்காக வருவதற்கு முன்பதாகவே சோதனையை, வருவதற்கு முன்பதாகவே தடையை பிசாசு கொண்டு வருகிறான். அந்த தடையை இயேசு ஜெயித்தார். ஒரு மனுஷனுக்காக இயேசு அந்த இடத்திற்கு வந்தார். தெக்கப்போலி நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவனை சந்திப்பதற்காக சந்தித்த உடனே இயேசு என்ன செய்தார்? அந்த 2000 பண்டிகள் மேய்ந்து கொண்டிருந்த அந்த பிசாசு கூட்டத்திற்குள்ளாக அந்த பன்றிகளின் கூட்டத்திற்குள்ள பிசாசுகளை அனுப்பின உடனே அந்த பன்றிகள் மேட்டிலிருந்து அப்படியே ஆத்துக்குள்ள விழுந்து இறந்து போனதாக பார்க்கின்றோம். பிறகு என்ன ஆகிறது? இந்த வாலிபன் அதற்கு முன்பதா இருந்ததை காட்டிலும் முழுமையான ஒரு மாற்றம். வஸ்திரம் தரித்திருக்கிறான், உட்கார்ந்திருக்கிறான், புத்தி தெளிந்திருக்கிறான். இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்பொழுதுதான் என்ன நடக்கிறது? சுகத்தை பெற்றுக்கொண்ட அந்த வாலிபன், இயேசுவே நானும் உங்களோட கூட வந்துடுறேன், உங்களோடு கூட ஊழியத்துக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்து விஜயவாடாவுக்கு வந்திருக்கிறேன். எத்தனையோ ஊழியர்களுக்கு இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. இந்த இடத்துல இந்த வாலிபனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இல்லை, நீ ஓ இடத்துக்கு போ. தெக்க போலி அப்படின்னா ஏறக்குறைய 10 பட்டணங்கள் இணைந்த ஒரு இடம், சேர்ந்த ஒரு இடம். நீ அங்க போ, அங்க யாரும் இல்ல ஊழியக்காரங்க, அங்க போய் நீ சுவிசேஷத்தை சொல்லு என்று இயேசு அனுப்புகிறார், அழைப்பை கொடுத்து. மூன்றாவதாக பாயிண்ட் என்னன்னா, நன்றியும் சுவிசேஷம் அறிவித்தலும். நன்றியும் சுவிசேஷம் அறிவித்தலும். அப்படியே இயேசுவின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் 10 பட்டணங்கள்ல போய் எங்கு அவனுக்கு எல்லா இடத்துக்கும் போய் சொல்றான். சொல்லி முடிச்ச பிறகு பாருங்க, சில நாட்களுக்கு பிறகு இயேசு மறுபடியும் அந்த இடத்துக்கு திரும்பி வருகிறார். 40வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் எல்லா இடங்களிலும் போய் சுவிசேஷத்தை சொல்லி இயேசு வருகிறார் என்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே, ஒரு தடவை இயேசு வரும்போது என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விடுதலை, அந்த விடுதலையை இந்த ஜனங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறான். இயேசு வருகிறார், அங்க ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கராக வருகிறார். இயேசு வந்து பிரசங்கித்த உடனே ஆமீன், அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு தெரியும் யாரு எந்த இடத்துக்கு அனுப்பி ஊழியம் செய்ய வைக்கணும் சொல்லி. ஒருவேளை இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற, ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது சுவிசேஷம் அறிவிக்கிறீர்களா? ஒரு மாதத்திற்கு ஒரு புதிய ஆத்மாவையாவது ஆலயத்துக்கு திருச்சபைக்கு கொண்டு வருகிறீர்களா? வருஷத்துல ஒரு குடும்பத்தையாவது நீங்க திருச்சபைக்கு நேராக வழிநடத்துகிறீர்களா? இது ஒரு சாதாரண லக்கு தான், இலக்கு, சாதாரண ஒரு குறிக்கோளை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஜெபியுங்கள், நிச்சயமாய் நீங்க கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதலாவதாக நன்றியும் தேவ ஆலோசனையும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக நன்றியும் தேவனுக்கு சாட்சியும். மூன்றாவதாக நன்றியும் சுவிசேஷம் அறிவித்தலும். இந்த மூன்று காரியங்களை நீங்க மறுபடியும் தியானம் செய்யுங்க. இந்த வருஷத்தின் 2020வது ஆண்டின் கடைசி நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிற நாம் இந்த வசனத்தை இன்னும் தியானித்து இதன்படி நடக்கின்ற பொழுது வருகிற 2021வது ஆண்டை கர்த்தர் நமக்கு சமாதானத்தின் ஆண்டாக, கர்த்தருக்குள் வளர்கிற ஆண்டாக, ஒரு கனி கொடுக்கிற ஒரு ஆண்டாக, அநேகரை கிறிஸ்துவுக்குள் திருச்சபைக்குள் நடத்துகிற ஒரு ஆண்டாக கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி தருவாராக. உங்க வீடுகளிலும் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பாராக. வீடுகளிலே தினமும் குடும்ப ஜபம் ஏறெடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக இந்த குட் சமாரிட்டன் குளோபல் மினிஸ்ட்ரியோடு இணைந்து ஊழியம் செய்கிற உங்கள் எல்லாரோடும் தேவ பிரசன்னம், தேவ கர்த்தருடைய வல்லமையின் கரம் இருந்து நடத்தும்படியாக நாங்களும் விஜயவாடாவில் இருந்து உங்களுக்காக ஜெபித்து கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அமர்ந்தவாறே கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு மூன்று அப்பா வேத சம்பவங்களின் மூலமாய் தெளிவாக நீங்க பேசினீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் உங்க ரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்க அபிஷேக வல்லமை எல்லார் மீதும் இறங்கி வருவதாக ராஜா. சத்தியத்தை கேட்டவர்களுக்குள்ளாக ஆண்டவரே இந்த
சத்திய வசனம் 30 60 100 மாய் பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் வல்லமை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. அப்பா, இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலே இருக்கிற நாங்கள் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வசனத்தின்படியே வாழ்ந்து இன்னும் ஆண்டவரே ஜெபத்தோடும் துதியோடும் நன்றி இருதயத்தோடும் இந்த புதிய வருஷத்திற்குள் நுழைய கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. வருகிற புதிய வருஷமானது எங்கள் ஒவ்வொருவருக்குமே சமாதானத்தின் வருஷமாக, ஆண்டவரே இன்னும் உமக்குள் பலப்படக்கூடிய வருஷமாக, உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய வருஷமா இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ராஜா. விசேஷமாய் குட் சமாரிட்டன் குளோபல் மினிஸ்ட்ரிஸை செய்து வருகிற பாஸ்டர் ஜெகவா சாமுவேல் அவர்களுக்காக, குடும்பத்துக்காக எல்லாரையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிங்க. உங்க நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.